SA College of Arts and Science admissions open. For more details, log in to sacas.ac.in. India's number one dealer Vasant & Co. RD special discount sale up to 50%. ஜிஎஸ்எல்வி F-10 ராக்கெட்டுடைய பயணம் தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னு இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவிச்சிருக்காரு. தியரி கோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்வெளிக்கு ஏவப்பட்ட ஜிஎஸ்எல்வி F-10 ராக்கெட் கிரியோஜெனிக் இன்ஜின்ல ஏற்பட்ட கோளாறு காரணமா திட்டமிட்ட பாதையில போகாம ராக்கெட் தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னு இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல் தெரிவிச்சிருக்காரு. இந்த ராக்கெட் எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை, புயல், மலை உள்ளிட்ட விஷயங்களை கண்காணிக்க உதவும் EOS-O3 அப்படின்னு அழைக்கப்படுற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை சுமந்து சென்றிருக்கு. விண்வெளியில ஏவப்பட்ட ஜிஎஸ்எல்வி F-10 ராக்கெட் பயணம் தோல்வியில முடிஞ்சிருக்குன்ற விஷயம் இப்ப பரவலா பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு காலையில 5:43 ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்துல இருந்து இந்த ராக்கெட் விண்வெளிக்கு ஏவப்பட்டது. ராக்கெட் ஃபர்ஸ்ட் திட்டமிட்ட பாதையில தான் பயணத்தை மேற்கொள்ளுச்சு. எதிர்பாராத விதமா சடனா கிரியோஜெனிக் இன்ஜின் பகுதியில திடீர்னு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. இதனால மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு தோல்வியில முடிஞ்சிருக்குன்னு இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவிச்சிருக்காரு. இயற்கை பேரழிவுகள், விவசாயம், வணிகவியல், கனிமவியல், பேரிடர் எச்சரிக்கை ஆகிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக EOS-3 அப்படின்னு அழைக்கப்படுற பூமியை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைச்சாங்க. 2268 கிலோ எடை இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோளை ஜிஎஸ்எல்வி F-10 அப்படின்னு அழைக்கப்படுற ராக்கெட்டோட பொருத்தி இருந்தாங்க. பல பேர் தூக்கத்தை விட்டு எக்கச்சக்கமான முயற்சிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான விஷயத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. பட் அது எதிர்பாராத விதத்துல தோல்வியில போய் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் இவங்களுடைய இந்த முயற்சிக்காக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோல்வியில முடிஞ்சாலும் பரவாயில்லைங்க, கவலைப்படாதீங்க, உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம், நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. விண்வெளியில ஏவப்பட்ட ஜிஎஸ்எல்வி F-10 ராக்கெட் பயணம் தோல்வியில முடிஞ்ச விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை தினேஷ் ஆகையும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. தினேஷ் எவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்குமா தினேஷ், அவ்வளவு பிடிக்குமா சத்யா இல்லையா? ஏன் சாப்பிடல? நான் சொல்லலையா? நான் சொன்னாதான் சாப்பிடுவியா? அப்பனா நீ இப்பெல்லாம் சொல்லாம இருக்க, சாப்பிடாத ஆச்சு. இந்த இயர் January 7, 8, 9 வந்து ரொம்ப தலைவலி படுத்திருந்தாங்க சார். 10 காலில் எந்திரிச்சதுலேருந்து நடக்க முடியாமல் ஒரு மாதிரி பார்க்க இப்படி ஆகிட்டாங்க சார். திடீர்னா? திடீர்னு சார். எங்கள் வீட்டில் வந்து டாய்லெட் வசதி இல்லை. ஓகே. வெளியே காட்டுக்கு தான் போய் ஆகணும். போகும்போது ரயில்வே ட்ராக்ல விழுந்துட்டாங்க. விழுந்து இந்த கையில் இந்த இடத்துல மட்டும் தான் அடி, வேற எங்கேயும் தலையில் வேற எங்கேயும் அடி இல்லை. அடி இல்லை, கையில் மட்டும், கையில் மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும் தான் சார் அடி. இது மாதிரி அந்த பிள்ளை ஒரு மாதிரி சிரிக்குது, ஒரு மாதிரி பார்க்குது, பேய் பிடிச்ச மாதிரி இருக்குடா, வந்து என்னடா பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்கிட்ட இப்போ தான் இப்படி பேசிட்டு போச்சு. ஓகே. இந்த பிள்ளைக்கு எப்படி பேய் பிடிச்ச மாதிரி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை கூட பார்க்காம நான் திட்டேன். அப்புறம் வந்து பார்க்குறோம், அந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறேன். அவங்க எங்கேயே பார்த்துட்டு இப்போ சிரிக்கிறாங்க, ஈன்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க அன்கண்ட்ரோலாக இருக்காங்க சார். உடனே கண்மணி வண்டியில் உட்கார் கண்மணின்ட்டு அவங்களே அவங்க சிஸ்டரை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்க கிளீன் கூட்டு போய் பார்த்தா அவங்க ரெண்டு குளுக்கோஸில் ஒரு ஊசியும் இடுப்பில் ஒரு ஊசியும் போட்டாங்க. அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுக்கப்புறம் எந்திரிச்சு நடமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்திரிச்சு நட சுத்தமாக நடக்க முடியல. நாமக்கல்ல போய் சேந்தமங்கலத்தில் போய் கயிறு கட்டி கயிறு வாங்கிட்டு வந்தாங்க சார். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் இருந்துச்சு, நம்ம ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தாங்க சார். அதுக்கப்புறம் பேச்சு நின்றுச்சுங்க சார், பேச்சு வரல. நடந்து திடீர்னு கடைசியாக கண்மணி அவர்கள் உங்கள்கிட்ட அசையா அந்த பேசின அந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? வீட்டில் பாத்ரூம்லாம் மாமா காட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னது தான் லாஸ்ட்டு வார்த்தை. நியூரோ டாக்டர் ஒருத்தர் இருக்கிறேன் சார், அவட்ட கூட்டு போனாங்க சார். சிடி ஸ்கேனை பார்த்துட்டு சிடி ஸ்கேன் நார்மலாக இருக்குது, எம்ஆர்ஐ எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்துட்டு கொண்டு போய் காமிச்சோன்னா அதுவும் நார்மலாக தான் இருந்துச்சு. பிளட்லேயே நிறையா இது இருக்குது, 4800 சம்திங் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் 4800 அமௌண்ட் சொன்னோன்னு சரி மார்னிங் வரும்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ பார்க்கலங்க சார். எம்ஆர்ஐ ஸ்பைனல் கட் எடுத்து ஸ்பைனல் கட்டை தண்டோட எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. மாதம் கழிச்சு தான் எடுக்க முடியும், அம்மாக்கு அப்படி திட்டல. ஏன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டியானு எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அமௌண்ட் அதனால நான் எதுவும் எடுக்கலைங்க சார். படிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் மருத்துவ செலவுக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்பட்டிருக்கும். என்ன சார், நான் நம்ம ஏரியாவில் வந்து கொசுவலா தான் சார் ஃபேமஸ். சரி. அது லாரியில் வந்து அந்த மெட்டீரியல் இறங்கும் சார், கொசுவலை தயாரிக்கிற மெட்டீரியல் அதை இறக்கிட்டு இருக்கும் சார். அது ரெகுலராக வராது சார், ஒரு 3 நாளைக்கு இல்லாட்டி ஒரு வாரத்துக்கே வராமல் இருக்கும். அவங்களும் படிக்கும்போது வந்து பார்ட்டைஞ்சிப்பாக வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சார். நார்மலாக இப்போ கண்மணி அவர்களை பார்க்கும்போது நீங்கள் தான் கூட இருக்கீங்க, அவங்க சைட்லேருந்து யாருமே வரல, உங்கள் சைட்லேருந்து யாருமே வரல, என்ன காரணம்? ஃபியூச்சரில் என்ன நமக்கு வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை குணப்படுத்தணும் சார், அது மட்டும் தான் எங்களுக்கு இப்போ குவியோடு.
பப்ளிக் டாய்லெட்டு இடுப்பில் கேமரா ஆன் பண்ணிட்டு சொருவிக்கிறாங்க கேமராவை. இப்படி சுற்றி ரவுண்ட் வராங்க, அந்த ட்ரெஸ் மாத்துறது போகிறது இதெல்லாம் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. SA College of Arts and Science admissions open. For more details, log into sacas.ac.in. India's number one dealer Vasanth & Co. RD special discount sale up to 50%.